வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க்கில் இன்றைக்கி 14வது நாள். இன்றைக்கி ஒரு 2வது வாரத்தை முடிக்கிறதுனால இன்றைக்கி ஒரு புது விதமாக நான் எடுத்திருக்கேன். ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, எவ்வளோ நாள் ஒரே ஆங்கிளில் எப்படியே வச்சு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி இந்த ட்ரோன் காட்சிகளை இந்த இதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்படிலாம் கல்டிவேட் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் அந்த நட்டுருக்கோம், எல்லா விஷயத்தையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வைட் ஆங்கிள், ஒரு பெரிய ஆங்கிளே இப்போ ஃபுல்லாக தெரியும். இப்போ நம்ம கேமராவில் நான் எடுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு நான் என்னை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நான் பண்ணுற வேலையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், டெய்லி ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு வேறு தீனி இன்றைக்கி வந்து செம்மந்தில் கட்ட போகிறதில்ல, இன்றைக்கி வேறு தீனி போட போகிறேன். அதுக்காக தான் ஏணி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், ஏணி எடுத்து போய் வச்சுட்டு வந்துட்டு ஆயா கூட்டி வச்சுருந்தாங்க, அதை வந்துட்டு அள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அள்ளி போட்டேன். அள்ளி போட்டு நேராக போய் ஆரம்பிக்கிறது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தேக்கு தலை தான். கொஞ்சம் சுற்றி இருக்க கீழே இருக்க தேக்கு தலையெல்லாம் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் வெட்டினேன். அது கொஞ்சம் பத்தில், அதனால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சவுண்டில் அந்த ஓரமாக நின்றுருக்கும். அதில் கொஞ்சம் அந்த ஏணி வச்சு தான் வெட்டணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் அவ்வளோ போயிடுச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு கொத்து அதில் வெட்டி விட்டு அதையும் கொண்டு வந்து இதிலே வச்சு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், ஆக்ஷன் ட்ராக்கிங் கொடுத்துட்டேன். நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ என்னை ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் ட்ரோன். நான் போய் போய் அந்த தலைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டேன். அதெல்லாம் கூட கொஞ்சம் சப்ஜெக்ட் மிஸ்ஸிங்னே சொல்லிகிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய் நின்றுட்டு இது பண்ணேன். ஓரளவுக்கு எடுத்துருக்கு பாருங்களேன். இன்றைக்கி இந்த தேக்கு மரத்தை தான் வெட்டி கட்ட போகிறோம்.
பை வாக் தூக்கிட்டே வந்துட்டேன். சரி போ, அங்கேருந்து அந்த அந்தாண்ட தான் கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டே வந்துட்டேன். மூணு கத்தியுமே தூக்கிட்டு வந்துட்டேன். மேலேருந்து பார்க்குறப்ப பாருங்களேன், அந்த அட்ராக்டிவாக இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பிக்சர் இருக்குது. அந்த பிளான் உங்களுக்கு தெளிவாக தெரியும், எப்படி நாங்கள் அந்த டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். கீழே இறங்கி வந்து கீழே மேங் அப்படி இருந்து பார்க்குறப்ப கரெக்டாக அவங்கவுங்க அந்த இடத்துக்கு போயிட்டானுங்க. பாய்ஸு இது வேறு மாட்டிக்கிச்சு, இடிச்சுக்கிட்டே இருக்குது, அப்படியே தள்ளி விட்டு நம்ம பேட்மேனும் இன்னொருத்தனையும் இங்கேயே விட்டாச்சு. இன்னொரு கூட்டிக்கு வந்து பேர் வைக்கவே இல்லை, பேட்மேனுக்கு ஒன்று, அது கூட இன்னொன்று இருக்குது, அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் அது ரெண்டுக்கும் என்ன, இப்போ இன்னொரு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கமெண்டில் சஜஷன் பண்ணுங்கள். கூட்டிக்கு ரெண்டு கத்தை முன்னாடியே தலை வெட்டினதை தூக்கி கொண்டு போய் மேலே கட்டிடலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசியாக தான் தீவனம் நறுக்கி கொட்டணும். அதே மூணு பேசன் நறுக்கி கொட்டிட்டு தண்ணி ஊற வச்சு இன்றைக்கி வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.